இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிவி, வெல்கம் டு புயர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த ஆப். ஸோ ஓப்பன் பண்ணணும்னா அப்படி தான் உங்கள் கூகுளில் லாகின் பண்ண சொல்லணும். ஸோ அதை லாகின் பண்ணிட்டு நம்பர் டைப் பண்ண சொல்லணும். நம்பர் டைப் பண்ணுங்க. இதில் பார்த்திங்கன்னா என் நம்பர் கிடையாது. ஸோ நம்பர் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட உள்ள இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டெய்லி ப்ளே கேம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ மை அக்கௌண்ட் இருக்கும், டைமண்ட் லீடர் போர்டு நீடு ஹெல்ப்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளே கேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் எனக்கு நீங்கள் உள்ள வந்தோடனே கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா லோடு ஆகும். லக்கி ஸ்பின், வெல் லக்கி நம்பர் ஸ்பின், ஸோ நிறையா இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்கி ஸ்பின் வீல், ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 சான்ஸ் ஒரு நாளைக்கு 10 சான்ஸ் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ சும்மா பிளேன் கொடுத்துடணும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோடனே பிளேன் காட்டும். ஸோ அதை தான் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் காட்டுதா. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக பிளேன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஆப்ஷனை தொட்டு விட்டணும். ஸோ தொட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பின் ஒவ்வொன்றா மேலே காட்டுது வாருங்க. ஸோ அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், 9 காட்டுது வாருங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். டெய்லி பார்த்திங்கன்னா அது வந்து 10 தான் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ குறைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு நாட்டி கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ பயன் கிடைக்குன்னு. ஸோ சூப்பரான ஏர்னிங் ஆப் தான் இது. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லாக குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது வந்து ஏறியும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் இதில் பார்த்திங்கன்னா எந்த நம்பர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளேன் இருக்கா, அதை தொட்டு அந்த நம்பர் தொட்டு விட்டுருங்க. ஸோ எந்த நம்பரும் அந்த நம்பர் தொட்டுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கரெக்டாக நிற்கணும், நின்றால் மட்டும் தான் உங்களுக்கு காய் கிடைக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நிற்கலை. ஸோ அதனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. ஸோ இதை அப்படி தான் காட்டும். ஓகே மட்டும் கொடுத்து விட்ருங்க. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா டெய்லி 10 தாங்க ஹெச் கொடுப்பாங்க. ஸோ அதை நல்லா மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டியும் கிடைக்கல. ஸோ இதாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய காயின் எயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும், 500 காயின் கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட 529 காயின் இருக்குது. ஸோ சீக்கிரமே அதில் ஏர்ன் பண்ணிடலாம் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் அண்ட் வின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஹார்ட் இன் செல்லில் போட்டுக்கிட்டுருக்கேன், சும்மா போட்டேன். ஸோ அவ்வளோதான், ஸ்க்ராச் பண்ணியாச்சு. கிடைக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணுங்க கைஸ். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணி விடுங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிட்டு யூ ஹாவ் 50 காயின். ஸோ வேறு லெவலில் தான் 50 காயின் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளாட்டியும் இது பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் அண்ட் வின்க்கு வந்து நீங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ 30 மினிட்ஸ் பாருங்க. ஸோ அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு இதுக்கு ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு. டெய்லி செக்கின்ல பார்த்திங்கன்னா 50 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவல் தான். இப்போ நான் பார்த்திங்கன்னா 100 காயின் கிட்ட சம்பாதிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை வச்சு நம்ம வந்து நிறைய இது பண்ணலாம். ஸோ இதில் அந்த டே அந்த ப்ரூஃபை போடுறேன். ஸோ எவ்வளோ காயின் இருந்தால் எவ்வளோ இது ஒன்றுன்னு அதை போடுறேன். ஸோ பார்த்துக்கலாம். இதுதான் கைஸ் அந்த இது. ஸோ இவ்வளோ காயின் இருந்தால் உங்களால் இவ்வளோ டைமண்ட்ஸ் வரைக்கும் இது பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடிக்குள்ளே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது. ஸோ ஒன்று சொன்னாங்க ஆட்ஸ் ஓடிக்கிட்டோம். ஸோ ஆட்ஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இது மாதிரி சிம்பிள் மாதிரி இருக்கா, ஸோ அதை வந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு டைமண்ட்டு. ஸோ அப்படி ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டெய்லி கொடுக்குற 10 கிடைக்கும். ஸோ அதை அப்படியே 10 போட்டு கூட அதை கன்வெர்ட் பண்ணால் 10 டைமண்ட் உங்களுக்கு தினைக்கு ஏறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைமண்ட் லீடர் போர்டுன்னு இருக்காருங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது. ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இப்போ லீடர் பண்ணது தெரியாமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 629 காயின் இருக்குது. 100 காயின் நான் டக்குன்னு வந்தேன். ஸோ இதில் 30 காயின் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த இது ரீடம் பண்ண முடியும். ஸோ முன்னாடி போட்டிருப்பேன் பாருங்க, அதை வந்து எடுக்க முடியும் உங்கள் டைமண்ட்ஸை. ஸோ அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஏற்றி பார்த்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆங்கரோட லிங்க்கு. ஸோ இப்போ அவங்க மெயின் விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று லைவில் வந்து தேய்ச்ச வின்னருக்கு வந்து நம்ம வந்து அவர் வந்து டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு டாப் அப் பண்ணது தான் பார்த்திங்கன்னா இது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நான் எடுக்கணும்னு நினச்சிக்கலாம். மறக்காமல் நான் சொல்ல மூணு விஷயத்தை பண்ணுங்கள். ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நியூ சப்ஸ்கிரைப் நிறைய 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 கொண்டு வாங்க. கொண்டுட்டு உங்கள் ஃப்ரீ ஃபயர் யூடியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற நோட்டிஃபிகேஷன், நீங்கள் சொல்கிற நேமும் நியூ சப்ஸ்கிரைப் நேமும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நேமும் ஒன்றா இருந்துச்சுன்னா உங்களை வந்து நான் எலிஜிபிள் செலக்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஸோ வின்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் கமெண்ட் பிக்கர் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோட லிங்க்கை போட்டேன்னா ஸோ அதுவாக எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி அதுவாக ஒரு டக்குன்னு ஒரு கமெண்ட் அதுவாக செலக்ட் பண்ணும். ஸோ அந்த கமெண்டை தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த கமெண்ட் வந்து உண்மையிலே நியூஸ் சப்ஸ்கிரைப் கொண்டாந்துருக்கான்னு பார்ப்பேன். கொண்டாந்தால் மட்டும்தான் நான் கியூவே கொடுப்பேன். ஸோ அதுக்காண்டி தான் டெய்லி நியூஸ் சப்ஸ்கிரைப் கொண்டு வாங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏர்னிங் ஆப் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ டெய்லி ஏர்னிங் ஆப் போடலாமா வேணாமான்றதே சொல்லுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து
எல்லாட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற, நீங்கள் உண்மையிலேயே ஷேர் பண்ணிங்களா அந்த ப்ரூஃபை வந்து அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், உங்கள் நம்பர் யூஐடி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணலாம். ஸோ அதோட இது வந்து வீடியோ வந்து நாளைக்கு வரும், ஸோ அதை பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும், ஸோ அதை தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கமெண்ட் நான் செலக்ட் பண்ணோடனே அது டீட்டெயில்ஸை போய் எனக்கு தெரியும்னா, ஸோ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய கீழே வந்து கமெண்ட் பண்ணுற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வின்னர் ஆகிட்டிங்கன்னா கீழே வந்து உங்கள் நம்பர் இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில்அப் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் வின்னரை செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நான் டேரெக்டாக அந்த பேஜில் போயிட்டு நான் உங்களை உங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் அதிலே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானே காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் கைஸ். நாளைக்கோ இல்லை இன்றைக்கும் அந்த வீடியோ கூட போட்டுறேன். ஸோ நைட்டு கூட போட பார்க்குறேன். ஸோ அந்த வெப்சைட் என்ன வெப்சைட் நான் போட பார்க்குறேன். ஸோ அது போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டும் வாங்கியாச்சு. ஸோ வாங்கி அடுத்த டைம் அட்டாக ஒன்று. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டும் பெருசாக இல்லை, ஃப்ளேமிங் லிஸ்ட் வந்து நான் எடுக்கலை கேச்சு, அது வேஸ்ட்டாக டைமண்ட் சொல்லாது. ஸோ அதுக்கு இருந்தால் வேறு அளவு எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் எடுக்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 700 டாப் பண்ணியாச்சு. டாப் அப் பண்ணிட்டு வாங்க போய் பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம். ஸோ இந்த ஃபேடல் வீட் ட்ரெஸ் வாங்கிக்கும். ஸோ இந்த ஃபேடல் ட்ரெஸ்ஸு ஓரளவு பரவாமல் இருக்குது கைஸ். ஸோ இந்த வாரம் வின் பண்ணுறவங்க செமலைக்குன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ அதை மொத்தமாக, அதுவும் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் வின் பண்ணுறவங்களோட கடைசியில் வின் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே, அந்த அவங்களுக்குலாம் வேறு லெவலில் இருக்கிறதே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இருக்கிற எல்லா ஈவெண்ட்டையும் டக்குன்னு வாங்கி விட்ருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டே இல்லை, அதனால தான் இருக்கிற ஈவெண்ட்டில் சும்மா வாங்கிடுவது. அதனால் இப்போ வின் பண்ணுறதோட கடைசியில் வின் பண்ண செமலக்கு. ஸோ டெய்லி லைவ் இருக்குது, மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3:30 இல்லை 4:00 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டெய்லி லைவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பெஸ்ட்டு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கான் நைட்டே ஒரு வீடியோ போட்டு யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 டைமண்ட் டாப் பண்ணிடும். ஸோ நம்ம சேனல் டக்குன்னு பெருசாக கொண்டு வாங்க கைஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் தான் கைஸ் பெருசாக கொண்டு வரணும். ஸோ நம்ம சேனல் பெருசாகிடுச்சுன்னா நான் வந்து ரூம் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எப்படின்னு வந்தால் நீங்கள் லைவ் பார்த்தாங்கன்னு தெரியும் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூம் மேட்ச்சு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் வந்து 8 பேராக இங்கிட்டனாலும் அங்கிட்டனாலும் ஸோ மோத விட்டு அதில் எந்த டீம் ஜெயிக்கிறோம் அவங்க அதில் அந்த 4 பேருக்குமே தனித்தனியாக மந்த்லி போகலான்னு இருக்கேன். ஸோ ஒரு செட்டு பார்த்திங்கன்னா 4 பேர் ஜெயிப்பாங்க. ஸோ 5 செட்டில் பார்த்திங்கன்னா 20 பேர் ஜெயிப்பாங்க. ஸோ 20 பேருக்கு மந்த்லி. ஸோ அதாங்க கைஸ் மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணுற 40 பேர். ஸோ ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா 20 பேருக்கு மந்த்லி. ஸோ இதாங்க கைஸ் நம்ம சேனல் பெருசாக வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்னா, ஸோ இதை வந்து கொண்டாடுறதுக்கு நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் தான் நம்ம சேனல் எல்லா சேனல்கிட்டையும் தெரியப்படுத்துங்க டெய்லி இந்த மாதிரி லை டைமண்ட்ஸ் கியூவே கொடுக்குறாங்கன்னு. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம சேனல் பெருசாக வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நான் சேனல் எல்லாத்தையும் தெரியப்படுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். சி யூ இன் அனதர் வீடியோ. டேக் கேர், பை கைஸ். இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அவ்வளோதான் கைஸ்.